நம்ம புதுசா கத்துக்கிற எதுவுமே இங்கிலீஷ் லேர்னிங்கும் அப்படிதான் பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் நமக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கொண்டு வரும் அல்லது ஏதோ ஒரு பெனிஃபிட் கொண்டு வரும்ன்ற நம்பிக்கையில தான் நம்மள பலர் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ப்ராஃபிட் அந்த பெனிஃபிட் நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம் நம்மளோட சேலரி இன்க்ரிமெண்ட்டில் இருக்கலாம் வெளிநாட்டு பயணங்கள்ல இருக்கலாம் குறஞ்சது நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுறதில் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறதில் இருக்கலாம் அல்லது இங்கிலீஷில் வாசித்து அல்லது இங்கிலீஷில் கேட்டு நம்மளோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுல கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயம் இங்கிலீஷ் நமக்கு ஒரு பெனிஃபிட் கொண்டு வரும் ப்ராஃபிட் கொண்டு வரும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் நம்மள பலர் எடுத்திருப்போம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமாக ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்போம் அது வந்து நம்ம டெய்லி ஒரு அரை மணி நேரம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுவேன் அப்படின்றதா இருக்கலாம் டெய்லி ஒரு டென் வெக்காபுலரி கற்றுப்பேன் அப்படின்றதா இருக்கலாம் டெய்லி டென் சென்டென்சஸ் அல்லது ஃப்ரேசஸ் கற்றுப்பேன் அப்படின்றதா இருக்கலாம் டெய்லி ஒரு இங்கிலீஷ் கிராமர் ரோல் கற்றுப்பேன் அப்படின்றதா இருக்கலாம் அல்லது நான் டெய்லி இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்றதா இருக்கலாம் அல்லது நான் டெய்லி இங்கிலீஷில் திங்க் பண்ணுவேன் அப்படின்றதா கூட இருக்கலாம் இது வரைக்கும் அப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல இட்ஸ் நாட் டூ லேட் இப்போ கூட எடுக்கலாம் அடுத்த முப்பது நாளைக்குள்ளே பேசிக் இங்கிலீஷை விடாமீச்சோட தொடர்ந்து கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் புத்தாண்டு முதல் மாதம் சரியான நேரம் ஆயிரம் மைல் பயணம் கூட எப்படி நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடியில் தான் தொடங்குதோ அதே போல் உங்களுடைய இங்கிலீஷ் ஜேர்னிக்கு இந்த லெசன் இந்த வீடியோ நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பாக அமையும் அப்படின்றத நீங்கள் உறுதியாக நம்பலாம் இன்றிலிருந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்களில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சீரீஸ் நம்ம தொடங்க போகிறோம் இங்கிலீஷ் கற்றுக்கிறத ஜீரோலேருந்து தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கான பேசிக் லெசன்ஸ் தான் இது எல்லாமே அடிப்படை ஆங்கிலம் பேசுகிறதுக்கு என்னென்னலாம் தேவையும் இது எல்லாத்தையுமே இந்த தேர்ட்டி டே கோர்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடும் அது போல் தான் இந்த கோர்ஸை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன் அதனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட எல்லா லெசன்ஸையும் பாருங்கள் ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கை இல்லை இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா இந்த லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் கத்துக்க போறோம் அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு எந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதுல எந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் அதுதான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ விதவுட் அ பர்தர் அடு நல்ல மனசோட இங்கிலீஷ் கத்தே ஆகணுன்ற பிடிவாத மனசோட இந்த தேர்ட்டி டே ஜேர்னியை நம்ம தொடங்கலாம் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னது இட்ஸ் நத்திங் பட் கிரமேட்டிக்கல் கிளாஸஸ் அண்ட் விச் த வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு அதாவது ஒரு வாக்கியத்தில் உள்ள வார்த்தைகளை எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுகளுக்கு கீழே வகைப்படுத்தலாம் ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் உள்ள வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கீழே வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம் ஒவ்வொன்றும் அதாவது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுமே ஒவ்வொன்றும் ஒரு வாக்கியத்தில் வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கிறது ஈச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல் இன் அ சென்டென்ஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன் இன் அ சென்டென்ஸ் இப்போ இந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நவுன் நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய பெயராக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளுடைய பெயராக இருக்கலாம் ஒரு விலங்குடைய பெயராக இருக்கலாம் ஒரு இடத்துடைய பெயராக இருக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் நவுன் இந்த நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிறது தான் ப்ரோ நவுன் ஓகே நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துறது ப்ரோ நவுன் இந்த நவுன் ப்ரோ நவுன் இது ரெண்டுத்தையும் பற்றியும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஓகே ஸோ இது ரெண்டுத்துக்கும் குவாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறது என்னதுன்னா adjectives ஓகே okay. adjectives வந்து நம்ம தமிழில் அடைன்னு சொல்லுவோம் ஏன்னா பெயர் சொல்லுக்கு அடைமொழியாக அந்த வார்த்தைகள்லாம் வரும் அதனால் நம்ம வந்து பெயரடை அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ப் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே வினை ஆக்ஷனை குறிக்கிற வார்த்தை தான் வினைச்சொல் இந்த வினைச்சொல்லுக்கு அடைமொழி கொடுக்குறது என்னதுன்னா ஆட் ஓகே இட் ஆட்ஸ் மோர் குவாலிட்டிஸ் டு தி வேர்ப் அதனால தான் இதை வந்து நம்ம ஆட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வினை அடை அப்படின்னு சொல்லுவோம் ஆட்ஜெக்டிவ்னா பெயர் அடை ஓகே ஆட் வேர்புனா வினை அடை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரப்பசிஷன்ஸ் ப்ரப்பசிஷன்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சென்டென்ஸில் வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்றத இந்த ப்ரப்பசிஷன்ஸ் சொல்லும் அதுக்கடுத்ததாக கன்ஜங்ஷன்ஸ் ஓகே கன்ஜங்ஷன் ஜங்ஷன்னா என்னது ஜங்ஷன்னா சந்திப்புன்னு அர்த்தம் இப்போ ரயில்வே ஜங்ஷன்னா அந்த இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா ரயில்ஸ்லாம் வந்து சந்திக்கும் இல்லையா ட்ரெயின்ஸ்லாம் வந்து சந்திக்கும் இப்போ கன்ஜங்ஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு கிளாஸஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள வார்த்தைகள் தான் கன்ஜங்ஷன்ஸ் அந்த லாஸ்ட் ஒன் வந்து இன்டர்ஜக்ஷன் இன்டர்ஜக்ஷன் அப்படின்னா இப்போ வியப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் ஓகே வியப்பு குறிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆஹா அழகாக இருக்குன்னு சொல்லுவோம் இதில் உள்ள ஐயையோ ஆஹா இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் வந்து இன்டர்ஜக்ஷன் சொல்லுவோம் ஸோ இந்த எட்டு தான் எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் ஏற்கனவே சொன்ன போல் ஒரு வாக்கியத்தில் உள்ள வார்த்தைகளை இந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுகளுக்கு கீழ் வகைப்படுத்தலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஓகே இந்த எட்டு கேட்டகரிக்குள்ளே நம்ம வந்து போடலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வெல் ஐ லிஃப்ட் ஆன்ரிலி பிகாஸ் ஆஃப் செவரல் இன்சல்ஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பல்வேறு அவமதிப்புகள் காரணமாக நான் வந்து அந்த இடத்த விட்டு ரொம்ப கோபமாக போயிட்டேன் அல்லது புறப்பட்டு விட்டேன் அதான் அர்த்தம் இப்போ இங்கே பாருங்க வெல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வெல்ன்றது ஓகே இந்த இடத்துல வந்து கிணற்றை குறிக்கில் அதே போல் இந்த இடத்துல வெல்ன்றது ஒரு ஆட் வேர்பு கிடையாது நன்றாகன்ற மீனிங்கில் வரல இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்டர்ஜெக்ஷன் ஓகே ஒரு இன்டர்ஜெக்ஷன் ஒரு ரிமார்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வர ஒரு இன்டர்ஜெக்ஷன் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு ஐ இருக்குது ஐன்றது வேறு ஒன்றும் கிடையாது ப்ரோ ஓகே ப்ரோ தான் ஐ இங்கே லெஃப்டுன்னு ஒரு வேர்பு இருக்குது இது வந்து ஒரு வேர்பு ஆங்க்ரிலி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்வேர்ப் ஓகே ஆங்க்ரிலி ஸோ அவன் புறப்பட்டு போனால் எப்படி போனால் கோபமாக ஆங்க்ரிலி ஓகே அடுத்தது பிகாஸ் அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன் பிகாஸ்ன்றது ஒரு கன்ஜங்ஷன் ஆஃபுன் அப்படின்னு இருக்குது இது வந்து ஒரு ப்ரப்பசிஷன் இது வந்து ஒரு ப்ரப்பசிஷன் செவரல்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஜிக்டிவ் அடுத்தது இன்சல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்போ பாருங்க எட்டு பார்ட்ஸ் இருக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வரணுன்ற அவசியம் கிடையாது என்ன சொல்ல வரேன்னா ஒரு சென்டென்ஸில் உள்ள வார்த்தைகளை இந்த எட்டு பார்ட்ஸ் நம்ம வந்து போடலாம் இந்த சென்டென்ஸ் பர்பஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுல எட்டு வார்த்தைகள் தான் இருக்கும் எட்டு வார்த்தைகளுமே ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கீழே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் வந்துருச்சு ப்ரோ நவுன் வேர்ப் ஆட் வேர்பு கன்ஜெக்ஷன் ப்ரபசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சென்டென்ஸில் உள்ள வார்த்தைகளை இந்த எட்டு கேட்டகரிகளில் ஏதாவது ஒன்றுக்கு கீழே நம்ம வந்து வகைப்படுத்தலாம் அடுத்ததாக ஈச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல் இன் அ சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் உள்ள ஃபங்க்ஷன் என்னன்றதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் முதல்ல நவுன் இல்லையா நவுன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ வாட் இஸ் அ நவுன் அ நவுன் ரெஃபர்ஸ் டு அந்நேம் ஓகே ஒரு பெயரை குறிக்கும் அது எதனுடைய பேரு ஓகே அது எதனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட பேராக இருக்கலாம் நபரோட பேராக இருக்கலாம் ஒரு விலங்குடைய பெயராக இருக்கலாம் ஒரு இடத்துடைய பெயராக இருக்கலாம் ஒரு பொருளுடைய பெயராக இருக்கலாம் அல்லது ஒரு ஐடியாவுடைய பெயராக இருக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கேட் அப்படின்றது ஒரு பெயர் சொல் அது ஒரு ஆனிமலோட பேர் பாய்ன்றது ஒரு பெயர் சொல் அது ஒரு பர்சனுடைய பெயர் ஓகே ஷூ அப்படின்றது ஒரு பெயர் சொல் அது வந்து எதை குறிக்கிது ஒரு பொருள் ஓகே ஒரு பொருள் அது ட்ரிச்சி அப்படின்றது ஒரு பெயர் சொல் அது வந்து ஒரு பிளேஸோடைய பெயர் லவ் அப்படின்றது ஒரு பெயர் சொல் அது ஒரு அப்டிராக்டான கான்செப்ட் ஏன்னா லவ்ன்றதை நம்ம வந்து பார்க்க முடியாது தொட முடியாது அதை வந்து உணர முடியும் இட்ஸ் அ ஃபீலிங் இல்லையா அதனால இது ஒரு அப்ச்ராக்டான ஒரு கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய பெயர் விலங்குகளுடைய அல்லது பறவைகளுடைய பெயர் பிளேஸோடைய பெயர் ஒரு பொருளுடைய பெயர் ஒரு ஐடியாவுடைய பெயர் இது எல்லாத்தையுமே நம்ம நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நவுன்ஸை வந்து ரெண்டு மேஜர் கேட்டகரியில் வந்து நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து சிங்கிளர் நவுன்ஸ் இன்னொன்று ப்ளூரல் நவுன்ஸ் அதாவது சிங்கிளர் நவுன்ஸ்னால் அது ஒருமையை குறிக்கும் ப்ளூரல் நவுன்ஸ்னால் பன்மையை குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கேட் அப்படின்னு வச்சுக்கிங்க ஓகே கேட் இந்த கேட்டு கூட ஒரு எஸ்ஸு போட்டால் அது கேட்ஸுன்னு சொல்லிவிட்டு பண்மையாக மாறும் அதே போல் டாக் டாகு கூட எஸ் போட்டிங்கன்னா டாக்ஸுன்னு மாறுது கேர்ள் இது ஒரே ஒரு பொண்ணை குறிக்கும் கேர்ள்ஸ்னால் இந்த சிறுமிகள் எல்லாத்தையுமே குறிக்கும் பாய்னால் ஒரு சிறுவனை குறிக்கும் பாய்ஸ்னால் சிறுவர்கள் எல்லாத்தையுமே குறிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்லர் நவுன்ஸ் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் அதுக்குள்ளே இன்னொரு கேட்டகரியும் இருக்குது என்னதுன்னா ரெகுலர் நவுன்ஸ் அண்ட் இர்ரெகுலர் நவுன்ஸ் யார் ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது ஸோ கேட்டுன்றது சிங்குலர் வேர்டு எஸ் போட்டிங்கன்னா அது புளுரலாக மாறுது டாக்ன்றது நாய் எஸ் போட்டால் நாய்கள் அப்படின்னு மாறும் கேர்ள்ன்றது சிறுமி எஸ் போட்டால் சிறுமிகள் அப்படின்னு மாறும் ஓகே பாய்னா சிறுவன் ஓகே எஸ் போட்டால் சிறுவர்கள் அப்படின்னு மாறும் இல்லையா ஸோ இதில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது இந்த நவுன்ஸ் கூட எஸ் போட்டாவே அது புளுரலாக மாறும் ரெகுலாரிட்டி அதனால் இதை வந்து நம்ம ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் சைல்டு நம்ம எஸ் போட்டால் அது வந்து ப்ளூரலாக மாறுமா மாறாது ஓகே இது வந்து தப்பு எஸ் போட்டால் அது ப்ளூரலாக மாறாது அப்போ சைல்டோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது சில்ட்ரன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அதே போல் பர்சன் இங்கே வந்து நம்ம எஸ் போட்டால் அது வந்து பர்சன்ஸ் அப்படின்னு ப்ளூரலாக மாறுமா மாறாது பர்சனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது பீப்புள் டூத் எஸ் போட முடியுமா டூத்ஸ் அப்படின்னு போட முடியுமா ப்ளூரலாக மாற்றுறதுக்கு மாற்ற முடியாது டூத்துடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னதுன்னா டீத் அதே போல் கூஸ் கூஸ்னா வாத்து இல்லையா ஸோ கூசஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ப்ளூரல்ல ஓகே கீஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது அந்த ரெகுலாரிட்டி இங்கே இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சில்ட்ரன் ஆகுது பர்சன் பீப்புள் ஆகுது டூத் டீத் ஆகுது கூஸ் கீஸ் ஆகுது ஸோ இங்கே ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கிறதால இந்த நவுன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இர்ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஈஸி ஏன்னா எஸ் போட்டிங்கன்னா அது ப்ளூரலாக மாறிடும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கான இந்த இர்ரெகுலர் நவுன்ஸுக்கான ப்ளூரல் ஃபார்ம் என்னதுன்றதை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் நவுன்ஸை பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மேஜர் கேட்டகரிஸில் வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம் ஒன்று பார்த்திங்கன்னா காமன் நவுன்ஸ் இன்னொன்று ப்ராப்பர் நவுன்ஸ் காமன் நவுன் அப்படின்றது இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு உமன் அப்படின்னு இருக்குன்னா இந்த உமன் என்றது எந்த பெண்ணை வேணால் குறிக்கலாம் இல்லையா ஒரு பர்டிகுலர் பெண்ணை மட்டும் குறிக்கல எந்த பெண்ணை வேணால் குறிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சிபியா அப்படின்னு சொல்லும்போது ஓகே சிபியா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பொண்ணை குறிக்குது சிபியான்ற பெயரை கொண்ட அந்த ஒரு இண்டிவிஜுவல் பெண்ணை குறிக்குது அதனால தான் அது ப்ராப்பர் நவுன் இது காமன் நவுன் உமன்னும் போது அது காமனாக எல்லாத்தையுமே குறிக்கும் ஆனால் சிபியா போது ப்ராப்பர் பர்சனை மட்டும்தான் குறிக்கிது அதே போல் மேன் அப்படின்னா எந்த ஒரு மனிதனையும் குறிக்கலாம் அது என்ன குறிக்கலாம் இன்னொரு ஆண் மகன் யாரை வேணால் குறிக்கலாம் ஆனால் மனோஜ் அப்படின்னும் போது அது என்னை மட்டும்தான் குறிக்குது இல்லையா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை குறிக்குது அது இண்டிவிஜுவல் பர்சனுடைய பேர் அதே போல் டவுன் அப்படின்னும் போது அது எந்த டவுனை வேணால் குறிக்கும் ஆனால் ட்ரிச்சின்னும் போது அது ட்ரிச்சியை மட்டும்தான் குறிக்கும் அது ப்ராப்பர் டவுன் பில்டிங் போது எந்த பில்டிங்கு வேணால் குறிக்கும் பட் ஆல்ஃபா போது அந்த ஆல்ஃபா டவர்ஸ் பில்டிங்கை மட்டும் குறிக்கும் நியூஸ் போது எந்த நியூஸ் பேப்பரை வேணால் குறிக்கும் அது தினத்தந்தியாக இருக்கலாம் தினமணியாக இருக்கலாம் தினமலராக இருக்கலாம் இந்த ஹிண்டுவாக இருக்கலாம் இது வேணால் இருக்கலாம் ஆனால் டெக்கன் கிரானிக்கல் அப்படின்னும் போது அந்த நியூஸ் பேப்பரை மட்டும்தான் அது குறிக்குது பிளானட்டுனால் எந்த பிளானட்டை வேணால் குறிக்கலாம் ஜென்ரலாக காமனாக அது ஒரு பொதுவான பேர் ஆனால் ஜூப்பிட்டர் அப்படின்னும் போது அது வியாழன் கோலை மட்டும்தான் குறிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காமன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா காமனாக எல்லா மென்னும் இந்த மேன் என்ற கேட்டகரியில் வந்துடுவாங்க எல்லா விமனும் இந்த உமன் என்ற கேட்டகரியில் வந்துடுவாங்க எல்லா டவுன்ஸும் இந்த டவுன் என்ற கேட்டகரியில் வந்துடுவாங்க ஆனால் ட்ரிச்சி மனோஜ் சிபியான்றது இண்டிவிஜுவல் பர்சன்ஸை இண்டிவிஜுவல் பிளேஸை குறிக்கிது ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பார்ட் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள் ப்ரோ நவுன் ப்ரோ நவுன் வாட் இஸ் அ ப்ரோ நவுன் அப் ப்ரோ நவுன் ரீப்ளேஸஸ் அ நவுன் இன் ஆர்டர் டு அவாய்ட் ரெப்படிஷன் அதாவது ப்ரோ நவுன் அப்படின்றது ஒரு வாக்கியத்தில் நவுனுக்கு பதிலாக ஓகே வரும் நவுனை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி வரும் எதுக்காகன்னா ரெப்பட்டிஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ வாட் வி மீன் பை ரெப்படிஷன் ஹியர் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜூலியட் இஸ் அ ப்ரொஃபஸர் ஜூலியட் வந்து ஒரு பேராசிரியை ஜூலியட் இஸ் அன் ஆர்டன்ட் லேர்னர் அப்படின்னா ஜூலியட் வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கொள்கின்ற ஒரு நபர் ஜூலியட் லவ்ஸ் பெட்ஸ் ஜூலியட்டுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஜூலியட் ஹாஸ் எக்ஸலண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் ஜூலியட்டுக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கே தான் அதான் சொல்ல வரும் இங்கே பாருங்கள் திரும்ப 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 ஜூலியட் என்ற வார்த்தையை சொல்கிறோம் ஜூலியட்ற வார்த்தை மொதல் வர சொல்லிவிட்டு திரும்பவும் ஜூலியட் திரும்பவும் ஜூலியட் திரும்பவும் ஜூலியட் ஜூலியட் சொல்லும் போது ஒரு விதமான ரெப்படேஷனாக இருக்குது இல்லையா ஸோ கேட்குறதுக்கே நல்லா இல்லை ஆனால் மாறாக இங்கே பாருங்கள் ஜூலியட் இஸ் அ ப்ரொஃபஸர் மொத ஒரு ஜூலியட்ன்ற பேரை நம்ம சொல்கிறோம் அதுக்கு பிறகு ஜூலியட்டை பற்றி பேசும்போது நம்ம திரும்ப ஜூலியட்னு போடாமல் ஷீன்ற ஒரு ப்ரோ போடுறோம் ஓகே ஷீனா அவல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ ஜூலியட் இஸ் அ ப்ரொஃபஸர் ஷீ இஸ் அன் ஆர்டன்ட் லேர்னர் ஷீ லவ் ஸ்பெட் ஷீ ஹாஸ் எக்ஸலென்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்போ ஜூலியட்டை பற்றி மொத முறை பேசிட்டு திரும்ப திரும்ப அந்த ஜூலியட்டுன்ற நவனை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஷீ அப்படின்ற ஒரு ப்ரோனவுனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது போல் நவுன்ஸுக்கு பதிலாக ஓகே அந்த நவுன்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நவுன்ஸுக்கு பதிலாக வர்றது தான் ப்ரோ இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோ என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் முதல்ல சப்ஜெக்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட் ப்ரோ என்னதுன்னா ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அது சப்ஜெக்டாக வரும் தான் அதை சப்ஜெக்ட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே ஒரு சென்டென்ஸில் வந்து மினிமம் சப்ஜெக்ட் இருக்கணும் வேப் இருக்கணும் ஸோ சப்ஜெக்டாக இந்த ப்ரோனவுன்ஸில் வருன்றதால அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் வி நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு அர்த்தம் யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒருமைக்கும் சரி பன்மைக்கும் சரி நம்ம யூ தான் இங்கிலீஷில் பயன்படுத்துவோம் ஹி அப்படின்னா அவன் ஷி அவல் இட் அப்படின்னா அது தேன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவைகள் அப்படின்னு சொல்லலாம் அவைகள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள் ஐ கேம் அப்படின்னு சொல்கிறோம் அவை கேம் அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே பாருங்க ஐ அப்படின்றது சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் கேம்ன்றது வேர்ப் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ என்ற இந்த ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக வந்திருக்கு இல்லையா ஸோ இது போல் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வர்றதால இந்த ப்ரோனவுன்ஸை நம்ம வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக வரும் அதனால் இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதெலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம் அஸ் அப்படின்னா எங்களை அல்லது நம்மை அப்படின்னு அர்த்தம் யூ அப்படின்னா உன்னை அல்லது உங்களை அப்படின்னு அர்த்தம் ஹிம் அப்படின்னா அவனை ஹர் அப்படின்னா அவளை இட் அப்படின்னா அதனை தெம் இங்கே தெம் இருக்குது ஓகே ஸோ தெம் அப்படின்னா அவர்களை அல்லது அவைகளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹி லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் என்னை நேசிக்கிறார் ஹி லவ்ஸ் மீ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் ஓகே லவ்ஸ் அப்படின்றது வேப் ஸோ ஹீ லவ்ஸ் அவர் அன்பு செய்கிறார் யாரை யாரை அன்பு செய்கிறார் வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி வேர்பு ஹியர் so இந்த மீ அப்படின்ற ப்ரோனவுன் தான் ஆப்ஜெக்ட் அப்ப பாருங்க என்ற ப்ரோனவுன் வந்து இந்த சென்டென்சியல் object வந்து இருக்கு அதனால தான் இதை நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோ நவுன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஹி லவ்ஸ் மீன்னா அவர் என்னை அன்பு செய்கிறார் ஹி லவ்ஸ் அஸ் அப்படின்னா அவர் எங்களை அன்பு செய்கிறார் ஹி லவ்ஸ் யூ அப்படின்னா அவர் உங்களை அன்பு செய்கிறார் ஹி லவ்ஸ் ஹிம் அப்படின்னா அவர் அவனை அன்பு செய்கிறார் ஹி லவ்ஸ் ஹர் அப்படின்னா அவர் அவளை அன்பு செய்கிறார் ஹி லவ்ஸ் இட் அப்படின்னா அவர் அதை அன்பு செய்கிறார் ஹி லவ்ஸ் தெம் அப்படின்னா அவர் அவர்களை அன்பு செய்கிறார் அப்படி இல்லைன்னா அவர் அவைகளை அன்பு செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பொசஸிவ் ப்ரோனவுன்ஸ் பசஸ்ஷன் அப்படின்னா என்னது ஒருவருடைய உடைமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உடைமைகள் அப்போ ஒன்று அல்லது ஒரு பொருள் யாருடையது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறதாலே நம்ம இதை ப்ரொசஸிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மைண்ட் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம் என்னுடையன்னு கிடையாது என்னுடையன்றது அது வேற அடுத்தது நம்ம பார்ப்போம் மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம் ஆர்ஸ்னா எங்களுடையது அல்லது நம்முடையது அப்படின்னு அர்த்தம் யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது ஹிஸ் அப்படின்னா அவனுடையது ஹெர்ஸ் அப்படின்னா அவளுடையது இட்ஸ் அப்படின்னா அதனுடையது தேர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது அல்லது அவைகளுடையது அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் மைன் இட்ஸ் அப்படின்னா அது யாருடையது என்னுடையது இட்ஸ் மைன் அப்போ மைன்ன்ற வார்த்தை யாருடையது இந்த இது வந்து யாருடையது அப்படின்னு சொல்லுது இல்லையா ஸோ அதனால் இது நம்ம வந்து பொசஸிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே இது எங்களுடையது அப்படின்னா இட்ஸ் ஆர்ஸ் இது உங்களுடையது இட்ஸ் யுவர்ஸ் இது அவனுடையது இட்ஸ் ஹிஸ் இது அவளுடையது இட்ஸ் ஹெர்ஸ் இது அதனுடையது இட்ஸ் இட்ஸ் இது அவர்களுடையதுன்னா இட்ஸ் தேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பொசஸிவ் ஆஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொசசிவ் ஆஜெக்டிவ்ஸ் ஸோ இந்த சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருளோ அல்லது நபரோ யாருடையது அப்படின்னு சொல்லும் அதனால் அது பொசசிவ் அப்படின்னு சொல்கிறோம் ப்ளஸ் இது நவுனுக்கு முன்னாடி ஆஜெக்டிவ் போலியே வரும் அதனால் இதை வந்து பொசசிவ் ஆஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க நைஸ் ஹவுஸ் ஓகே நைஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நைஸ்ன்றது ஒரு ஆஜெக்டிவ் இல்லையா ஒரு ஆஜெக்டிவ் ஹவுஸ்ன்றது நவுன் ஓகே ஹவுஸ்ன்றது நவுன் இப்போ இந்த ஆட்செக்டிவ்க்கு பதிலாக ஓகே இந்த ஆப்ஜெக்டிவ்க்கு பதிலாக நாங்கள் என்ன போடுறேன் அப்படின்னா மை அப்படின்னு போடுறேன் இல்லையா இப்போ நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டிவ் போல் வருதால இது ஆஜெக்டிவ்னு சொல்கிறோம் ப்ளஸ் இது யாருடைய ஹவுஸ்ன்னு சொல்லுது இல்லையா அதனால் இது ப்ரொசஸிவ் ஆஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் அவர் அப்படின்னா எங்களுடைய அல்லது நம்முடைய அப்படின்னு அர்த்தம் யுவர் அப்படின்னா உங்களுடைய அல்லது உன்னுடைய ஹிஸ் அப்படின்னா அவனுடைய ஹெர் அப்படின்னா அவளுடைய இட்ஸ் அப்படின்னா அதனுடைய தேர் அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது என்னுடைய வீடு ஓகே இது யாருடைய வீடு இது என்னுடைய வீடு சப்போஸ் இது எங்களுடைய வீடுனா திஸ் இஸ் ஆர் ஹவுஸ் இது உங்களுடைய வீடு திஸ் இஸ் your ஹவுஸ் இது அவனுடைய வீடு திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ் இது அவளுடைய வீடு திஸ் இஸ் ஹெர் ஹவுஸ் இது அதனுடைய வீடு திஸ் இஸ் இட்ஸ் ஹவுஸ் இது அவர்களுடைய வீடுனா திஸ் இஸ் தேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாருங்கள் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன்ஸ் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன்ஸ்னால் என்னது இப்போ ஒரு பால் எடுத்து நான் சுவற்றை நோக்கி அடிக்கிறேன் அப்படின்னா அந்த பால் வந்து சுவற்றில் அடித்து திரும்ப அதிகாங்கிட்டே வரும் இல்லையா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே போல் தான் ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை செய்யும் அந்த ஆக்ஷனால் பாதிக்கப்படுற பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ பாதிக்கப்படுற ஆப்ஜெக்ட்டும் ஒரே பர்சனை தான் குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் பார்க்குறேன் ஓகே ஐ சி நான் பார்க்குறேன் யாரை பார்க்குறேன் நான் என்னையே பார்த்துக்கிறேன் ஸோ ஐ லுக் அட் மை செல்ஃப் ஐ லுக் அட் மை செல்ஃப் பார்க்குறது யாருன்னா சப்ஜெக்ட் நான் தான் லுக்கட் அப்படின்றது இந்த இடத்துல ஃப்ரேசல் ஒர்க் ஓகே யாரை பார்க்குறேன் என்னையே நான் பார்த்துக்கிறேன் கண்ணாடியில் மை செல்ஃப் இல்லையா அப்போ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இங்கே சேம் தான் அதனால தான் இதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மை செல்ஃப் அப்படின்னா என்னையே அப்படின்னு அர்த்தம் ஆர் செல்ஸ் அப்படின்னா எங்களையே அல்லது நம்மையே அப்படின்னு அர்த்தம் செல்ஃப் அப்படின்னா உன்னையே இது சிங்குலர் ப்ளூரலில் வரும்போது யோ செல்ஸ் யுர் செல்ஸ் அப்படின்னு வரணும் அப்படின்னா உங்களையே அப்படின்னு அர்த்தம் ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனையே herself செல்ஃப் அப்படின்னா அவளையே itself அப்படின்னா அதனையே themselves அப்படின்னா அவர்களையே அல்லது அவைகளையே அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஹவ் ஹர்ட் நான் காயப்படுத்தினேன் யாரை என்னையே ஓகே நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டேன் நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டேன் இப்போ யார் காயப்படுத்துறது நான் தான் யாரை காயப்படுத்தினேன் என்னையே இல்லையா என்ஐஏ ஸோ அதுதான் நவுன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா ஐ ஹவ் ஹர்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஓகே நாங்கள் எங்களையே காயப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வி ஹவ் ஹர்ட் ஆர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீ உன்னையே காயப்படுத்திக்கிட்ட யூஹ் ஹர்ட் யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் ஹர்ட் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவன் அவனையே காயப்படுத்திக்கிட்டான் ஹி ஹாஸ் ஹர்ட் ஹிம் அவள் அவளையே காயப்படுத்திக்கிட்டா ஓகே ஷி ஹாஸ் ஹர்ட் ஹெர் செல்ஃப் அது அதனையே காயப்படுத்தி கொண்டது ஒரு அனிமலாக இருக்கலாம் அல்லது ஒரு பேர்டாக இருக்கலாம் இட் ஹஸ் ஹர்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் அவர்களையே காயப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னா தே ஹவ் ஹர்ட் தெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தேர்ட்லி ஆஜிக்டிவ் ஆட்ஜிக்டிவ் அப்படின்னா பெயரடை அப்படின்னு சொல்லுவோம் பெயர் சொல்லுக்கு அடிமொழி கொடுக்கின்ற ஒரு வார்த்தை தான் ஆஜிக்டிவ் இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் ஆர் ப்ரோ நவுன் இது வந்து பெயர் சொல்லையோ அல்லது ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரதி பெயர் சொல்லையோ வந்து வர்ணிக்கும் ஓகே இட் ஆட்ஸ் மோர் குவாலிட்டிஸ் டு நவுன்ஸ் ஆர் ப்ரோ நவுன்ஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாய் அப்படின்னு போட்டிருக்கும் ஸோ பாய் என்றது நவுன்ஸ் இல்லையா ஸோ பாய்ன்றது ஒரு நவுன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பையன் அப்படின்னு இந்த இடத்துல எது சொல்லுது குடுன்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் இப்போ நவுனுக்கு முன்னாடி வர இந்த குடின்ற ஆப்ஜெக்டிவ் தான் அது எந்த மாதிரியான பையன் அப்படின்னு சொல்லுது பாய் தான் எந்த மாதிரியான பையன் பேட் பாய் பாய் தான் எந்த மாதிரியான ப பையன் ஆக்டிவ் பாய் ஸோ ஒன் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய் தான் பட் எந்த மாதிரியான பையன் லேசி பாய் ஓகே லேசி பாய் அப்போ நவுன்ஸை வந்து குவாலிஃபை பண்ணுறது அல்லது நவுன்ஸுக்கு ஒரு குவாலிட்டி ஆட் பண்ணுறது தான் ஆஜிக்டிவ்ஸ் நவ் இட் கோஸ் பிஃபோர் அ நவுன் ஓகே அண்ட் ஆஜக்டிவ்

அவ ஒரு புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் இட் கேன் ஆல்சோ கோ அட் தி எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இது வந்து நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் வரணுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஆல்சோ கோ அட் தி எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் சென்டென்ஸில் எண்டா எண்ட்லேயும் வரலாம் ஓகே கடைசிலையும் வரலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷீ இஸ் கிளவர் இங்கே பாருங்கள் ஷீ இஸ் அ க்ளவர் கேர்ள் அவள் புத்திசேலியான பொண்ணு அவ புத்திசாலின்றது என்றது இஸ் கிளவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல கிளவர்ன்றதும் ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் ஸோ இந்த இடத்துல கிளவர் கேர்ள்னு வந்திருக்கு இந்த இடத்துல கிளவர்ன்றது ஒரு ஆப்ஜெக்டிவ் அதே போல் எந்த இடத்துல பாருங்கள் கிளவர் ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் பட் இந்த கிளவர் ஆப்ஜெக்டிவ் பக்கத்தில் எதாவது நவுனு வந்திருக்கா வரல ஓகே ஸோ இட் ஹேஸ் கம் அட் தி எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இல்லையா ஒரு சென்டென்ஸில் எண்டில் வந்திருக்கு இது போல் ஓகே ஒரு சென்டென்ஸில் எண்டில் வந்துச்சுன்னா வி யூஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரெடிகேட்டிவ்லி இன்ன சென்டென்ஸ் ஸோ வி கேன் யூஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் போத் அட்ரிபியூட்டிவ்லி அண்ட் ப்ரெடிக்கேட்டிவ்லி ஓகே ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம ஆட்ரிபியூட்டிவாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது நவுன்ஸ்க்கு முன்னாடி பயன்படுத்துவோம் அதே போல் ப்ரெடிகேட்டிவாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் எண்டில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் கிளவர் சில ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டிவாகவும் நம்ம பயன்படுத்தலாம் ப்ரெடிகேட்டிவாகவும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் சில ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்டிவ்லி மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் சில ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெடிகேட்டிவ்லி மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஆப்ஜெக்ட் பற்றி ரொம்ப டீடைலான ஒரு லெசன் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது என்னதுன்னா வேர்பு அ வேர்ப் டினோட்ஸ் அண்ட் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு பை த நவுன் இன் அ சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தில் நவுன் செய்கிற அந்த செயலை குறிப்பது தான் வேர்ப் வேர்பை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அ வேர்ப் ஆல்சோ டினோட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் அ பர்சன் ஆனிமல் திங் எக்ஸத்ரா ஸோ இந்த வேர்பன்றது ஆக்ஷனை மட்டும் குறிக்காது மாறாக ஒரு நபருடைய ஒரு விலங்குனுடைய அல்லது ஒரு பொருளுடைய இது போன்ற மற்ற விஷயங்களுடைய கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது ஸ்டேட் அதனுடைய நிலைகளையும் குறிக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு டு பிளே அப்படின்னா விளையாடுதல் அது ஒரு செயல்பாடு ஒரு செயலை குறிக்கிது ஒரு ஆக்ஷனை குறிக்குது டு ட்ரிங்க் அப்படின்னா குடித்தல் டு ஈட் அப்படின்னா சாப்பிடுதல் டு கோ அப்படின்னா போகுதல் டு கம்னால் வருதல் இது எல்லாமே ஆக்ஷனை குறிக்குது ஒரு செயல்பாட்டை குறிக்குது அதனால இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே பாருங்கள் டு லவ் டு லவ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் செயலை குறிக்குதா இல்லை நம்ம போயிட்டு ஒருத்தவங்களை வந்து கட்டிப்பிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹக்கிங் அந்த செயல்பாட்டுக்கு இங்கிலீஷில் ஹக்கிங் அது ஒரு ஆக்ஷன் அது லவ் கிடையாது ஓகே ஒருத்தவங்களுக்கு மேலே உள்ள அன்பால் ஒருத்தவங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செயல்பாட்டுக்கு இங்கிலீஷில் கிஸ்ஸிங் அது லவ்விங் கிடையாது மேபி தே ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ் பட்டு இட்ஸ் நாட் லவ் இல்லையா அது ஹக்கிங் அது கிஸ்ஸிங் அல்லது கரசிங் இருக்குது பட்டு லவ்ன்றது ஒரு ஃபீலிங் இட்ஸ் அ ஃபீலிங் இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன் இல்லையா அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்டை குறிக்குது அதனால் இது இதை வந்து நம்ம ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம் டு பி அப்படின்னா இருத்தல் ஓகே ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது தண்ணி இருந்துக்கிட்டு ஏதாவது ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா இல்லை அது ஒரு கண்டிஷன் அது ஒரு ஸ்டேட் ஓகே தண்ணி இருக்குது அவ்வளோதான் ஓகே இட் இஸ் ஜஸ்ட் தேர் அப்படின்னும்போது லவ் பி இது எல்லாமே ஸ்டேட்டை குறிக்கும் ஸோ இதுவும் ஓகே ப்ளே லவ் பி ட்ரிங்க் இது எல்லாமே வேர்ப்ஸ் தான் வேர்ப்ஸ் தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்ஷன் வேர்புக்கு ஸ்டேட் வேர்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஐ த ஃப்ளோர் ஓகே ஸ்வப்ட் அப்படின்றது ஒரு வேர்ப் இல்லையா ஸோ ஸ்வீப் பாஸ்டிவ் ஆம் துவப்ட் ஐ த ஃப்ளோர் அப்படின்னா நான் தரையை கூட்டினேன் தொடப்பத்தை வச்சு கூட்டினேன் இது ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் தொடர்பு கையில் எடுத்து நான் தரையை கூட்டுறது ஒரு ஆக்ஷன் ஓகே ஆக்ஷன் த ஸ்கை லுக்ஸ் கிளவுடி ஓகே வானம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது ஓகே மேகமூட்டத்தோடு இருக்குது ஓகே மேகமூட்டத்தோடு இருக்குது ஸோ வானம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் ஓகே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லுக்குன்றது ஒரு ஸ்டேட் வேர்பு லுக்ன்றது ஒரு ஆக்ஷனை குறிக்கல ஓகே எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது வானம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லுக்குன்றது ஒரு ஸ்டேட் வேர்பு நம்ம வேர்ப்ஸ் பற்றி கற்றுக்கும் போது இந்த த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம டுவெல் டென்சஸ் கற்றுக்க முடியும் அப்படி தான் இங்கிலீஷே பேச முடியும் ஈவன் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் சென்டென்சஸ் மேக் பண்ணும் அப்படின்னா கூட நமக்கு த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ டு பிளே ஓகே டு பிளேன்றது ஒரு இன்ஃபினேட்டிவ் வேப் அப்படின்னு வச்சுக்கோங்க டு பிளேன்றது ஒரு இன்ஃபினேட்டிவ் வேர்பு ஸோ இந்த டூ பிளேன்ற இன்ஃபினேட்டிவ் வேர்புக்கு ப்ரெசென்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ப்ரெசென்ட் ஃபார்மை தான் நம்ம பொதுவாக வி ஒன் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்ட் ஃபார்மை நம்ம பொதுவாக வி டூ அப்படின்னு சொல்லுவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மை வி த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பெரும்பாலான வேர்ப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பு இருக்கு இல்லையா அது பக்கத்தில் நம்ம ஈடி போட்டாவே போதும் ஓகே அது பக்கத்தில் நம்ம ஈடி போட்டாவே போதும் அது வந்து நம்ம என்னவா மாறும்னா பாஸ்ட் ஃபார்மாக மாறும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மாக மாறும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பிளே இருக்குது ஸோ ஈடி மட்டும் போட்டால் போதும் அது வீட்டுவா வீத்தரியாக மாறிடுது அதே போல தான் குக் குக் குக்ட் ஜம்ப் ஜம் ஜம் ஓகே இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஈடி போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஓகே எல்லாத்துலேயும் பாருங்கள் ஈடி இடி 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 இடிஇடி ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இடி சேர்த்தாவே அது வி டூவாக வி த்ரீயாக மாறிடும் அப்படி மாறிச்சு அப்படின்னா அதில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது இல்லையா இது போன்ற வேர்ப்ஸ்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ரெகுலர் verbs அப்படின்னு சொல்கிறோம் எப்படி நவுன்ஸுக்கு வந்து ரெகுலர் நவுன்ஸ் இருந்துச்சோ அதே போல் வேர்புக்கு பாருங்கள் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது ஈடி போட்டாவே அது பாஸ்ட்டாக மாறும் அல்லது பாஸ்ட்டு பார்ட்டிசிபுல்லாக மாறும் அது வந்து நம்ம ரெகுலர் வேர்பு சொல்கிறோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இரெகுலர் வேர்பு இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சி பாருங்க பார்த்தல் சீனா பார்த்தல் ஸோ இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது சா சீடு கிடையாது சா அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் பாருங்க மூணுமே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கு பாருங்க அதே போல அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வென்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் கான் பிரேக் புரோக் புரோக்கன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓகே பாஸ்ட் ஃபார்மாக மாறும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மாக மாறும்போது சில வேர்புக்கு வந்து நம்ம ஈடிலாம் கண்ணை மூடிட்டு சேர்க்க முடியாது அதுக்குன்னு பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது அதுக்குன்னு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இருக்குது அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது போன்ற ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்குன்றதால இதை வந்து நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஆட் வேர்பு அப்படின்னா வினை அடை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வினை சொல்லுக்கு அடைமொழியை கொடுக்கும் அடைமொழியாக வரும் அதனால் இது வந்து நம்ம வினை அடை அப்படின்னு சொல்லுவோம் இட் டிஸ்கிரைப்ஸ் அ வேர்ப் இது வந்து ஒரு வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும் வர்ணைக்கும் இட் ஆட்ஸ் குவாலிட்டி டு அ வேர்ப் இட் ஆல்சோ டிஸ்க்ரைப்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆட்வேர்பை கூட இதை டிஸ்கிரைப் பண்ணும் ஸோ ஆட் ரோலு அதான் இப்போ எடுத்துக்காட்டுக்குங்க பாருங்கள் ஐ கேம் ஐ என்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்றது வேர்பு நான் வந்தேன் எப்படி வந்தேன்னு சொல்லுது எப்படி வந்தேன் ஐ கேம் ஃபாஸ்ட் நான் வந்தேன் எப்படி வந்தேன் வேகமாக வந்தேன் ஸோ அந்த வினை எப்படி நடைபெற்றது என்று இந்த ஃபாஸ்ட் என்று ஒரு ஆட் சொல்லுது இல்லையா அதனால இதை நம்ம ஆட் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலான ஆட் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு அடுத்ததாக வரும் வேர்புக்கு அடுத்ததாக மட்டும் வரணுன்ற அவசியம் கிடையாது ஓகே ஆட் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் முன்னாடியும் வரலாம் சென்டென்ஸில் எண்டில் வரலாம் வேர்புக்கு அடுத்ததாக வரலாம் வேர்புக்கு முன்னாடி வரலாம் ஸோ ஆட்வேர்ப்ஸ்லாம் எங்கெங்கே வரும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலான லெசன் வந்து நான் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஆனால் பெரும்பாலான ஆட்வேர்ப்ஸ் பார்த்திங்கன்னா வேர்புக்கு அடுத்ததாக வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ வெண்ட் நான் போனேன் இந்த இடத்துல வென்ட்ன்றது ஒரு வேர்பு ஓகே போகுதல் நான் போனேன் எப்படி போனேன் குவாய்ட்லி ஓகே குவாய்ட்லி நான் அமைதியாக சென்றேன் நான் சென்றேன் ஓகே எப்படி சென்றேன் அமைதியாக சென்றேன் ஸோ அந்த ஆக்ஷன் எப்படி நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லுது அந்த வேர்பு எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு இந்த ஆட்வேர்ப் சொல்லுது இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது குவாய்ட்லின்ற ஒரு ஆட்வேர்பு ஸோ கேம்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டின்ற ஒரு ஆட் வேர்பு இங்கே வந்திருக்கு ஸ்ரீ ஸோ ஸ்மார்ட் ஓகே அவள் மிகவும் புத்திசாலி இந்த இடத்துல ஸ்மார்ட் அப்படின்றது ஒரு ஆஜக்டிவ் இந்த ஸோ அப்படின்ற ஒரு ஆட் வேர்பு வந்து என்ன பண்ணுது டிஸ்கிரைப் பண்ணுது இந்த இடத்துல ஸோன்றதுக்கு மீனிங் வெரி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ஹீ இஸ் வெரி கிரிட்டிக்கலி இல் அவர் மிக மோசமான நிலையில் உள்ளார் அதான் சொல்ல வரும் அதாவது அவருக்கு அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறாரும் சொல்ல வரோம் இங்கே பாருங்கள் இல் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டிவ் இந்த ஆப்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது என்னது ஆட்வேர்பு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஆட்வேர்ப் ஆப்ஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்ணும் அப்போ இந்த ஆப்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கலி அப்படின்ற ஒரு ஆட்வேர்பு வந்திருக்கு கிரிட்டிக்கலி பெரும்பாலான ஆட்வேர்ப்ஸ் பார்த்திங்கன்னா எல் ஒயில் தான் முடியும் ஸோ so, describe பண்ணுறதுக்கு ஒரு Adverb கிரிட்டிக்கலின்ற ஒரு adverb வந்திருக்கு, இருக்கு கிரிட்டிக்கலின்ற ஒரு ஆட்வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேறின்ற ஒரு ஆட்வேர்பு வந்துருக்கு பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணும் ஆப்ஜெக்டிவ்ஸை பண்ணும் அதே போல் ஆட்வேர்ப்ஸையும் பண்ணும் prepositions, ஒன் பாருங்கள் okay? A preposition is a word that shows the relationship between nouns, pronouns and other words in a sentence. ஒரு வாக்கியத்தில் ஓகே நவுன் ப்ரோனவுன்ஸுக்கும் அந்த சென்டென்ஸில் உள்ள மற்ற வார்த்தைகளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஓகே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் ப்ரப்பசிஷன்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் A preposition is placed before a noun அரை ப்ரோ நவுன் ஸோ ப்ரப்பசிஷனை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸில் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடியோ அல்லது ப்ரோ நவுனுக்கு முன்னாடியே வரும் ஸோ அதனுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா நவுனுக்கும் ப்ரோ நவுனுக்கும் முன்னாடியே வரும் ப்ரீ பொசிஷன் அதனுடைய பொசிஷன் போஸ்ட் பொசிஷன் கிடையாது ப்ரீ பொசிஷன் முன்னாடியே வந்துடும் அதனால்தான் அதை வந்து நம்ம ப்ரப்பசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க தமிழில் அங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்க்க வேணாம் முதல்ல இங்கிலீஷில் கொடுத்துருக்கிற மூணு சென்டென்ஸ் பாருங்கள் ஐஎம் கோயிங் ட்ரிச்சி ஐ ஆம் கோயிங் ட்ரிச்சி ஐ ஆம் கோயிங் ட்ரிச்சி ஏதாவது புரியுதா நான் போகிறேன்றது புரியுது அங்கே திருச்சி இருக்குது நான் திருச்சிக்கு போகிறேன்னா திருச்சியிலேருந்து போகிறேன்னா நான் திருச்சி வழியாக போகிறேன்னா என்னன்னே தெரியல இல்லையா அப்போ எனக்கும் அந்த திருச்சிக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னே தெரியல தமிழில் பாருங்கள் நான் திருச்சிக்கு செல்கிறேன் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது சென்டென்ஸில் நான் திருச்சியிலிருந்து செல்கிறேன் அப்படின்னு இருக்குது புரியுது மூணாவது சென்ட்ரெஸ்ட்லையும் பாருங்கள் நான் திருச்சி வழியாக செல்கிறேன் புரியுது நமக்கு இது புரியிறதுக்கு காரணம் என்னது அப்படின்னா இங்கே பாருங்கள் திருச்சிக்கு அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம் திருச்சியிலிருந்து அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம் அதே போல் திருச்சி வழியாக அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம் இந்த வார்த்தைகளை தமிழில் எடுத்துகிட்டு நீங்கள் வாசிச்சு பாருங்கள் நான் திருச்சி செல்கிறேன் நான் திருச்சி செல்கிறேன் நான் திருச்சி செல்கிறேன் தான் வரும் இல்லையா ஸோ அப்போ இந்த வார்த்தைகளுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதே என்னது அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான் இக்கு லிருந்து வழியாகின்ற வார்த்தைகள் தான் இல்லையா அதே போல் தான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நான் திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு திருச்சி அதாவது திருச்சி அங்கே இருக்குது நான் திருச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறேன் திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்கேன் திருச்சிக்கு போயிட்டு இருக்கிறேன் இப்போ நான் திருச்சியிலிருந்து போகிறேன் ஓகே ஸோ திருச்சி இங்கே இருக்குது திருச்சியிலிருந்து நான் போகிறேன் அப்படின்னும் போது ஃப்ரம் ட்ரிச்சி அப்போ ஐ அம் கோயிங் ஃப்ரம் ட்ரிச்சி நான் இருந்து போகிறேன் நான் திருச்சி வழியாக போகிறேன் ஓகே ஸோ நான் அங்கே சென்னையில் இருக்கேன் மதுரை அங்கே இருக்குது நான் மதுரைக்கு எப்படி போகிறேன் திருச்சி வழியாக போகிறேன் இல்லையா அப்போ ஐ அம் கோயிங் வய ட்ரிச்சி ஸோ இப்போ பாருங்கள் இப்போ அம் கோயிங் ஓகே எனக்கும் அந்த ட்ரிச்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இந்த சென்னச்சில் காட்டுறது என்னது டூ எனக்கும் திருச்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இந்த சென்டென்ஸில் காட்டுறது என்னது ஃப்ரம்ன்ற ஒரு ப்ரப்பசிஷன் எனக்கும் திருச்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இந்த சென்டென்ஸில் காட்டுறது என்னது வயா அப்படின்ற ஒரு ப்ரப்பசிஷன் இதே போல் தான் ஒரு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா ஓகே ஒரு நவுனுக்கும் ப்ரோ நவுனுக்கும் மற்ற வார்த்தைகளுக்கும் ஓகே மற்ற வார்த்தைகளுக்கும் மற்ற வார்த்தைகள் போது இப்போ இந்த இடத்துல ட்ரிச்சின்னு வச்சுக்கலாம் ஓகே மற்ற வார்த்தைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்கு தான் நம்ம ப்ரப்பசிஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ப்ரப்பசிஷன்ஸ்க்கு மீனிங் என்னது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மூணு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய லிங்க்லாம் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கலாம் த லாஸ்ட் பட்டு ஒன் கன்ஜங்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜங்ஷன் அப்படின்னாவே சந்திப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் கன்ஜங்ஷன் அப்படின்னா இரண்டு வார்த்தைகளோ அல்லது இரண்டு கிளாஸஸோ சந்திச்சிக்கிற அந்த இடத்த தான் நம்ம வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இட் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இன் அ சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தில் இரண்டு வார்த்தைகளை அல்லது கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்ஜங்க்ஷன்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மீ கோ அண்ட் சி நான் போய் பார்க்குறேன் அதான் மீனிங் நான் போய் பார்க்குறேன் இந்த இடத்துல கோன்றது ஒரு வேர்ட் சின்ற ஒரு வேர்ட் இது ரெண்டுத்தையும் அண்டுன்ற ஒரு கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கோன்றது ஒரு வேர்பு ஓகே சீன்றது ஒரு வேர்ப் நாட் ஜஸ்ட் அ வேர்ட் இட்ஸ் அ வேர்பு ரெண்டு வேர்பை வந்து இந்த இடத்துல அண்டுன்ற ஒரு கன்ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுது அடுத்தது பாருங்கள் உட் யூ லைக் வாட்டர் அ ஜூஸ் உங்களுக்கு தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்றது ஒரு வேர்டு ஜூஸ்ன்றது ஒரு வேர்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இது ஒரு நவுன் ஓகே ஜூஸ்ன்றது ஒரு நவுன் இந்த இடத்துல ரெண்டு நவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆறுன்ற ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் வி ரேன் ஆஃப்டர் இம் பட் ஹீ எஸ்கேப்ட் நாங்கள் அவன் பின்னாடியே ஓடணும் வி ரேன் ஆஃப்டர் இம் அப்படின்றது ஒரு கிளாஸ் ஹி எஸ்கேப்ட் அவன் தப்பிச்சிட்டான் அது ஒரு கிளாஸ் இந்த ரெண்டு கிளாஸஸையும் ஓகே இந்த ரெண்டு கிளாஸஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பட்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் வந்துருக்கு பாருங்க அடுத்தது ஷி வாஸ் டயர்டு அவ ரொம்ப டயர்டாக இருந்தா இது ஒரு கிளாஸ் ஓகே ஷி டி அப் அவ வரல ஓகே அவ வரல இது ஒரு கிளாஸ் இந்த ரெண்டு கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோன்ற ஒரு கன்ஜங்ஷன் வந்திருக்கு அப்படின்னா ஷி வாஸ் டயர்ட் அவள் ரொம்ப டயர்டாக இருந்தா ஸோ அதனால ஷி அப் அவள் வரல ஓகே வி ரேன் ஆஃப்டர் அவன் பின்னாடி வேகமாக ஓடணும் பட் ஹி எஸ்கேப்ட் ஆனால் அவன் தப்பிச்சிட்டான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகளை ரெண்டு கிளாஸஸ கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கன்ஜங்ஷன்ஸ்னுடைய மீனிங் என்ன அது எப்படி வாக்கியங்களில் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம கடைசியாக கற்றுக்க போகிற கிளாஸ் என்னதுன்னா இன்டர்ஜெக்ஷன் ஸோ வாட் டு வி மீன் பை அன் இன்டர்ஜெக்ஷன் அ ஷார்ட் எக்ஸ்க்ளமேஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் இமோஷன்ஸ் சச்சஸ் ஜாய் ஆங்கர் சேட்னஸ் அன்சைட்டி ஃபியர் அண்ட் அஸ்டானிஷ்மெண்ட் அதாவது ஜாய் மகிழ்ச்சி ஆங்கர் கோபம் சேட்னஸ் சோகம் Anxiety பதட்டம் ஃபியர் பயம் அஸ்டானிஷ்மெண்ட் அப்படின்னா திகைப்பு அல்லது வியப்பு அப்படின்னு சொல்கிறான் இது போன்ற உணர்ச்சிகளின் அல்லது உணர்வுகளின் வெளிப்பாடாக விளங்குகின்ற ஒரு வியப்பு குறிச்சொல் அப்படின்னு சொல்லலாம் வியப்பு குறிச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இன்டர்ஜெக்ஷன் பொதுவாகவே இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை என் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்னா என்னது ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் தான் முடியும் பெருக்காக தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் ஆஹா அப்படின்னு சொல்லுவோம் ஆ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது போன்ற வார்த்தைகளில் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாப்புலரான இன்டர்ஜெக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே பாப்புலரான இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பெயின் ஆர் சர்ப்ரைஸ் வலி ஆச்சரியம் இது ரெண்டுத்தையுமே வெளிப்படுத்துறதுக்கு ஓ அப்படின்ற ஒரு இங்கிலீஷில் உள்ள இன்டர்ஜெக்ஷன் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது ஹுரே ஹுரே ஓகே அப்படின்றது டு எக்ஸ்பிரஸ் ஜாய் ஓகே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஹுரையை பயன்படுத்தலாம் வாவ் அப்படின்ற ஒரு இன்டர்ஜெக்ஷனை வந்து நம்ம டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஆட்மிரேஷன் ஃபார் சம்திங் ஏதோ ஒன்று பார்த்து ஓகே ஒரு வியப்பில் வியந்து பாராட்டுறோம் போற்றுகிறோம் அப்படின்னா அந்த வியப்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வாவ்ன்ற ஒரு இன்டர்ஜெக்ஷன் நம்ம பயன்படுத்தலாம் அவுட்ச் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பெயின் ஓகே வலியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அவுட்ச் பயன்படுத்தலாம் அலாஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சேட்னஸ் ஆர் பிட்டி ஓகே சோகம் அல்லது பரிதாபம் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அலாஸ் பயன்படுத்தலாம் ஆ அப்படின்றது டு எக்ஸ்பிரஸ் ரியலைசேஷன் ஆர் சர்ப்ரைஸ் ஆச்சரியத்தையும் திடீர்னு உனக்கு நமக்கு ஏதாவது ஒரு ரியலைஸ் பண்ணுவோம் இல்லையா ஞாபகம் ஒரு டக்குன்னு அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஆ பயன்படுத்தலாம் இப்பி இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஜாய் ஓகே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இப்பி என்ற இன்டர்ஜெக்ஷன் பயன்படுத்தலாம் வெல் அப்படின்ற இன்டர்ஜெக்ஷன் இந்த இடத்துல அதுக்கு மீனிங் கிணறு கிடையாது அதுக்கு மீனிங் நன்றாகன்ற ஒரு ஆட்வொர்ப் கிடையாது மாறாக இட் இஸ் யூஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் ரிமார்க் ஒரு ரிமார்க்கை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெல் என்ற இன்டர்ஜெக்ஷன் பயன்படுத்தலாம் இப்போ இதெல்லாம் எப்படி சென்டென்சஸில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் அலாஸ் தட்ஸ் ரியலி சேட் அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லையா ஐயோ கேட்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹொரே வி ஃபைனலி கிளியர் த டெஸ்ட் ஐயா ஜாலின் நம்ம இப்படியே ஃபைனலாக நம்ம அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹுரே ஹலாஸ்ன்றது ரொம்ப சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஹுரேன்றது ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஹுரே பயன்படுத்துகிறோம் அடுத்தது அவுச் யூ ஸ்டெப்ட் ஆன் மை டோஸ் சொல்லுவோம் அச்சோச்சோ நீங்கள் வந்து என் காலை மிதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவுச்ன்றது பெயினை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அதே போல் வெல் வாட் யூ ஜஸ்ட் டிட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஓகே நீ இப்போ பண்ணது ரொம்ப அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ரிமார்க்கை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வெல் அப்படின்ற ஒரு இன்டர்ஜெக்ஷன் பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்கள் வாவ் வாட் அ வண்டர்ஃபுல் ஒர்க் ஆஃப் ஹார்ட் ஓகே நம்ம சொல்லுவோம் இல்லையா வாவ் எவ்வளோ அற்புதமான ஒரு கலை படைப்பு இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஓகே வாவ்ன்றது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு அட்மிரேஷன் ஃபார் சம்திங் அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வாவ் பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்கள் இப்பி டுமாரோ இஸ் அ ஹாலிடே ஓகே இப்பி இப்பின்றது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா நாளைக்கு விடுமுறை அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இப்பின்றத பயன்படுத்துகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்லாஸ் ஹுரே அவுச் வெல் வாவ் இப்பி இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியில் முடியுது பாருங்கள் ஓகே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடியும் கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் அது என்னதுன்னா ஸ்க்ரீனில் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தேர்ட்டி டேஸ் டே டூவில் சந்திக்கலாம் தேங்க் யூ